ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகை வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் தமிழ் உள்ளங்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் ஆடி மாதம் பத்தாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்தசி இன்றைய நாள் முழுவதும் திதி தான் நட்சத்திரம் பூராடம் இரவு பதினோரு மணி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு உத்தராடம் நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோஹிணி மிருகசீரிஷம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் எட்டு விதி எண் எட்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்க்கலாம் வேகமும் விவேகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நேர்த்தியும் கீர்த்தியும் கிடைக்கக்கூடிய பூர்த்தியான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும் பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவானும் சனி பகவானும் சேர்ந்திருக்கிறதுனால கட்டிட தொழிலில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமான வெகுமானத்தோடு கூடிய வருமானம் மிகுதியாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கோதுமை தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி வழிபாட்டு தெய்வம் வீரமாத்தியம்மன் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஏ தெய்வீக சிந்தனையும் தெளிவான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மற்றவங்களால் மரியாதை கிடைக்கக்கூடிய மகத்தான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் இருந்தால்கூட சப்தமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறது பஞ்சமஸ்தானத்ததிபதி புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறது சுகஸ்தானாதிபதி சூரிய பகவானும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதாத்திய யோகத்தோடு இருக்கிறதுனால சந்திராஷ்டிரமம் உங்களை பெரிய அளவு பாதிக்காது அப்படிங்கிற விஷயத்தில் உறுதியாக இருக்கலாம் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஞ்சாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சொர்ண தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருப்போரூர் முருகப்பெருமான் அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஐ சாமர்த்திய குணமும் சாதனை திறனும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெருகக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் அதுவும் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறது பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறது இந்த மாதிரியான சிறப்புகள் இருக்கிறதுனால கலை உலக வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு இன்றைய நாளில் நிலையான வாய்ப்பு நிச்சயமாகவே அமையும் ஏற்கனவே கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு விலை மதிக்க முடியாத வெகுமதி கிடைக்கக்கூடிய பாக்கியம் இன்றைய நல்ல அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பேராசையை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரராகவ பெருமாள் அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ யூ உயர்ந்த லட்சியமும் உறுதியான உள்ளமும் இயல்பாகவே அமையப்பெற்ற பெற்ற கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு செல்வமும் புகழும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு சாதாரணமாக வந்து அதாவது டிராவல் சம்பந்தப்பட்ட போக்குவரத்து துறையில் உள்ளவங்க வாடகை ஓட்டுநராக இருந்தீங்கன்னு வைங்களே இந்த நாளில் சொந்தமாக ஒரு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு சிறப்பாகவே அமையும் நீண்ட நாளாக தனித்து நின்று ஜெயித்து காட்டணும் அப்படிங்கிற உறுதியோடு உள்ளவர்களுக்கு இன்றைய நாளில் நிச்சயமாகவே காட்டக்கூடிய வல்லமையும் அதற்கான வாய்ப்பும் அதற்கான வருமானமும் மிகுதியாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால இறை நினைவை அதிகப்படுத்திக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாராயண மூர்த்தி அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் சாமுண்டீஸ்வரி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் எம் அனுபவ ஞானமும் அதிகார குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நியாயமான ஆசைகள் நிறைவேறக்கூடிய நேர்த்தியான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சத்துருஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறது ஜென்ம ராசி அதிபதி புதன் சூரிய பகவான் புதன் பகவானோடு சேர்ந்து புதாத்திய யோகத்தோடு இருக்கிறது இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் பதவி உயர்வு கிடைக்கும் அதே சமயத்தில் அரசியலில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்த பிராபலம் அப்படிங்கிற சூழ்நிலை விலகி பிரபல்யம் அப்படிங்கிற சூழ்நிலையை சந்திக்க முடியும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரு விஷயத்திலும் விழிப்புணர்வோடு செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அகிலாண்டேஸ்வரி அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஏ கணீர் பேச்சும் பளிர் புன்னகையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னீர் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வளமும் ஜெயமும் கிடைக்கக்கூடிய நலமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியதிபதி புதன் பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால பொன்னும் பொருளும் பூமியும் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்றைய நாளில் அமையும் நீண்ட நாளாக இருந்து வந்த கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மறுமணமில்லாத திருமண வாய்ப்பு அமையும் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால படபடப்பை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமுல்லைநாதர் அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் டபிள்யூ கொள்கை பிடிப்பும் குடும்ப பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பாசமும் நேசமும் பெருகக்கூடிய பக்குவமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் புதனும் சூரியனும் சேர்ந்து புதாத்திய யோகத்தோடு இருக்கிறது அதாவது உத்தியோக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திடீர் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் உருவாகும் அதே மாதிரி ராசி அதிபதி சுக்கர பகவான் உபஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பதவியில் உள்ளவர்களுக்கு பாராட்டு கிடைக்கும் கடந்த காலங்களில் வெளிநாட்டு தடை ஏற்பட்டவர்களுக்கு இன்றைய நல்ல வெளிநாட்டு பயணம் வெகுமதியோடு அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பனிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கவனம் சிதறாமல் செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தாய் மூகாம்பிகை அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ எக்ஸ் பிடா முயற்சியும் விவேக செயல்பாடும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அருளும் பொருளும் சேரக்கூடிய ஆறுதலான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய கௌரவம் அதிகரிக்கும் பெண்களுடைய ஆலோசனையால் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் ஒரு சில குடும்பங்களில் வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக வீடு வாங்கக்கூடிய ஆசைகள் இன்றைய நாளில் நிறைவேறும் ஜெய லாப ஸ்தானாதிபதி புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால கல்வி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கனத்த வருமானமும் அதற்கு மேலான வெகுமானமும் இன்றைய நாளில் அதிகரிக்கும் பயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பெண்மையை மதித்து செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்களாம்பிகை அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே இஜட் கற்ற விஷயங்களை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அன்பும் பண்பும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண வாய்ப்பு அதுவும் இல்லாத திருமண வாய்ப்பு இன்றைய நாளில் அமையும் மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும் அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல செய்தி நாடி வரக்கூடிய வாய்ப்பு உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உச்சரிக்கும் வார்த்தையில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மலையாள சங்கிலி கருப்பர் அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் குங்கும கலர் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஆர் வாழும் வாழ்க்கையில் வரலாறு படைக்க விரும்பும் மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நடுத்தரமான நன்மைகள் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று கேது பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால தீர்க்கமான முடிவுகளை தெளிவாக பயன்படுத்தக்கூடிய பக்குவம் இன்றைய நாளில் அதிகரிக்கும் வாடகை ஓட்டுநர்களுக்கு சொந்த தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு உருவாகும் பொதுவாகவே வெளியூர் பயணங்களில் உள்ளவர்கள் வெளிநாட்டில் வந்து வேலைக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் இந்த நாளில் திடீர் பதவி அல்லது திடீர் இடமாற்றத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாத மாற்றம் ஏற்படும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால சாட்சி கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாலக்காட்டு பட்டாளம்மன் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஃப் அநேகம் பேருக்கு நல்லவராகவே திகழக்கூடிய கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இல்லா சிறப்புகள் ஆதாரத்தோடு சேரக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும் உத்தியோகத்துக்கு போயிட்டு இருக்கிற ஒரு சில பேருக்கு சொந்த தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் பலிதமாகும் ஜீவனஸ்தானத்திபதி செவ்வாய் பகவான் அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அனைத்து வகையிலும் லாபங்களும் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு சேமங்களும் அதிகரிக்கும் அஷ்டோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால தேனாக கிட்ட தெளிவாக இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பட்டத்தரசியம்மன் அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் ஜி வறுமையிலும் பெருமையாக வாழக்கூடிய மீனராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கச்சிதமான நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறதுனால பண வரவும் தன வரவும் இன்றைய நாளில் அதிகரிக்கும் சாதாரணமாக வீட்டு உபயோகப் பொருள் விற்பனை செய்கிறவங்களுக்கு இன்றைய நாளில் வெகுமதியோடு கூடிய தன லாபம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும் கதை கட்டுரை கவிதை துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய லாபங்களும் திடீர் பிரபல்யங்களும் இன்றைய நாளில் அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அகலக்கால் வைப்பதை தவிர்க்க தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவகாமி அம்மன் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் பொன்னிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹெச் எக்ஸ் ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் வந்து ஒரு ஜாதகத்தில் ஆறாம் இடம் எந்த மாதிரியான பாவத்தை குறிக்கிது எந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து பார்க்கும் பொழுது ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து எண்ணி வரும் பொழுது ஆறாம் இடம் அதாவது சத்துரு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தை வச்சு அவருக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் பொதுவாகவே இந்த சத்துரு ஸ்தானத்துக்கு ஆறாம் இடத்திற்கு வந்து பொதுவான பெயர் வந்து சாஸ்திர ரீதியாக அதாவது கடன் ரோகம் சத்துரு ஸ்தானம் அப்படிங்கிற விஷயத்த சாஸ்திரம் கொடுத்துருக்குதுங்க கடன் ஒருவருக்கு தன்னுடைய வாழ்க்கையில் வந்து கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுதா அப்படி கடன் வாங்கணும் அப்படின்னா அந்த கடனை வந்து சரியான நேரத்தில் திருப்பி செலுத்த முடியுதா அந்த கடன் மூலமாக கௌரவ பாதிப்பு இல்லாமல் வாழ்க்கையில் வாழ்க்கையை நாம் தொடர முடியுமா இந்த மாதிரியான விஷயங்களை ஆறாம் இடத்தை வச்சு தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரியான ரோகம் எந்த மாதிரியான ஒரு நோய் வருது பொதுவாகவே இப்போது வந்து காலம் களிகாலமாக இருக்கிறதுனால தாய் இல்லாமல் இருக்கிறவங்கள கூட பார்த்துர்லாங்க நோய் இல்லாமல் யாரும் இருக்கிறது இல்லை அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறதா என்னுடைய கண்ணுக்கு படுது அப்படிங்கிறது இந்த நேரத்தில் பணிபோடு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படி இருக்கும் இருக்கும்பொழுது இந்த மாதிரியான நோய் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்குதா அல்லது தீராத நோய் வந்து தாக்குமா அப்படிங்கிற விஷயங்களை வந்து இந்த மாதிரியான ஆறாம் இடத்தை வச்சு தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி சத்துரு ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு மூலமாகவே சிறப்பு சேரும் மதிப்பு சேரும் ஆனால் பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு மூலமாக தன்னுடைய வாழ்க்கையில் வந்து தேவையில்லாத சோகங்களும் தேவையில்லாத ஒரு கண்டங்களும் ஏற்படுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த மாதிரியான விஷயங்களில் எதிர்ப்பு மூலமா சிறப்பு சேருதா அல்லது சீரழிவு இருக்குதா அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் கச்சிதமாக தெரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான ஸ்தானம்தான் ஒரு ஜாதகத்தில் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடன் ரோக ரோகம் சத்துருஸ்தானம் நெஞ்சுக்கிணிய நேயர்களே ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்